நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ராகுல் பேசியதில் 23 பகுதிகள் நீக்கம். பிரதமர் மோடியை குற்றம் சாட்டி பேசிய கருத்துக்கள் மக்களவை குறிப்பில் இடம்பெறவில்லை. மணிப்பூர் சம்பவங்களில் அரசியல் செய்வது மிகவும் வெட்கக்கேடானது. வன்முறை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அதிகாலை 4 மணிக்கே தொலைபேசியில் அழைத்து பேசியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் இன்று பதிலளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. தன்னை கைது செய்யப்போவதாக ஸ்மிருதி இரானி மிரட்டியதாக திமுக எம்பி ஆர் ஆசா குற்றச்சாட்டு. சோழன் செங்கோலை பேசும் தங்களுக்கு பாண்டியன் செங்கோல் தகர்ந்த கதை தெரியுமா என பாஜக அரசுக்கு கனிமொழி கேள்வி. Tradition. You don't know Tamil Nadu history properly. Have you heard about the Pandian Sengol? The Pandian Sengol which burnt, which shattered when the King Pay failed the common people. Do you know the story of Kandagi? Please stop imposing Hindi on us and go read the Silapadigaram. It has a lot of lessons to teach you all. பெண் எம்பிக்களை பார்த்து ராகுல் காந்தி ஃபிளையிங் கிஸ் கொடுத்ததாக அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றச்சாட்டு. பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதாக காங்கிரஸ் பதிலடி. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமே முன்வந்து விசாரணை. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாத நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி இன்று விசாரிக்கிறார். செந்தில் பாலாஜியின் சகோதரரின் மனைவி பெயரிலான பங்களாவை முடக்கியது அமலாக்கத்துறை. வீட்டை வேறு பெயரில் மாற்றவோ விற்கவோ கூடாது என்று சார் பதிவாளருக்கு நோட்டீஸ். கோயம்பேட்டில் கிலோ 70 ரூபாயாக குறைந்த தக்காளி விலை வரத்து 100 டன் அதிகரித்து 700 டன்னாக உயர்ந்ததால் விலை மேலும் குறைந்தது. தமிழ்நாடு முழுவதும் வெளியானது ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படம். மேளதாளத்துடன் கொண்டாடிய ரசிகர்கள். பாக்கத்தில் சாலையில் சென்ற 9 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய பசு. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க கோரிக்கை.